ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் டாட் பற்றி பார்க்க போகிறோம். டாட் ப்ரோக்ராமிங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் டாட்டோட பேசிக்ஸ்லாம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ளட்டர் ஆப்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின்லேருந்து தான் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மெயின் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வேரியபிள்ஸ் பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேரியபிள்ஸ் என்னென்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வார்ன்றது தான் ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. நேம்னு சொல்லிட்டீங்க நான் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நேம்ன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த வீக்லக்குன்றது அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வைக்க போகிற பொருள் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. வார்ன்னு சொல்லி நம்ம கொடுக்கறதுனால என்ன யூஸ்னா நமக்கு நம்ம வந்து என்ன ஐட்டம் என்னாலோ அதில் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோர்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். நம்ம வந்து வேணும்னா இன்டீஜர் அசைன் பண்ணிக்கலாம். இன்டீஜர்னா நம்பர்ஸ். அதே மாதிரி ஃப்ளோட் கூட அசைன் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்னா பாயிண்ட் வச்சு வர நம்பர்ஸ். அடுத்து வந்து பூலியன். பூலியன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இது மாதிரி உங்களுக்கு எதுவே இருந்தாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். வேரியபிள்னு வார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கீவேர்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வீக்லக்குன்னு இல்லாமல் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாரோட யூஸ் இதுதான். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வேரியபிள்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாட்டோட டாக்குமெண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இந்த டாக்குமெண்டேஷன் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு பில்டிங் டைப்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பில்டிங் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னா இன்ட், ஸ்ட்ரிங், பூலியன், டபுள். இப்போ இன்ட்னா என்னென்னா நம்ம வந்து இன்டீஜர்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம முன்னாடி வாரன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி கொடுக்கும்போது என்ன யூஸ்னா நமக்கு என்ன டைப் வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டைப் அசைன் பண்ணுறோமோ அந்த டைப் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நம்ம இங்கே இன்ட்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்ட்டன் டிக்ளேர் பண்ணுறோன்னா நம்ம இன்டீஜர் மட்டும்தான் நம்மளால் அசைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு கீவேர்ட் கொடுத்தாச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் தான் அதில் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். பூலுன்னு சொல்லிட்டு நம்ம கீவேர்ட் கொடுத்தாச்சுன்னா நம்மளால் பூலியன் வேல்யூஸ் மட்டும்தான் அதுக்கு அசைன் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம ரோல் நம்பர், நேம், ரிசல்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்க நேம். நம்ம நேம் தெரிஞ்சாலே அது என்ன பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த நேம் யூஸ் பண்ணி தான் உங்களால் அந்த பொருளை வந்து எடுக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பில்டிங் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேப். ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கீவேர்ட் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன டைப் டேட்டா வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குன்னா இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க மேப் பார்ட் வந்து இப்போதைக்கு கண்டுக்காதீங்க, நான் அதை பற்றி அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ லிஸ்ட்டில் இருக்க எனக்கு ஃபஸ்ட் ஐட்டம் வேணும்னு நான் எடுத்துக்கலாம். இப்போ வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரே மாதிரி தான். அரையை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அரையை பற்றி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்கிறேன், அரே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸில் போய் சேவ் ஆகிருக்கும். இது வந்து ஜீரோத் இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணக்குள்ளே ஜீரோலேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் ஐட்டம் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்து அதோட நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எரர் வருது. என்ன எரர்னா நேம்ன்றது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம திரும்ப இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதுனால எரர் வருது. நம்ம ஆல்ரெடி வேரியபிள்னு சொல்லிட்டு நேம் ஒன்று இருக்குது நேம்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு நம்ம திரும்ப ஒரு நேம் வந்து நேம்ன்ற நேம்ல இன்னொன்று வேரியபிள் வந்து அசைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணக்குள்ளே எரர் வருது. அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஜீரோத் ஐட்டம் என்ன இருக்குன்னா ராம்னு சொல்லிட்டு இருக்குது. ராம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ மேப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேஸ்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் கோலனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீன்னு சொல்லுவாங்க. கோலனுக்கு அடுத்தது ரைட் சைடில் இருக்கிறது வந்து வேல்யூ. இப்போ வந்து கீயோட டைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து ஒரே ஒரு டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்ல, டிக்ளேர் பண்ணியிருந்தோம்.
இங்கே வந்து கீ வேல்யூன்றதுனால ஃபஸ்ட்டு கீக்கான டைப் என்னன்னு சொல்லணும், அப்புறம் வேல்யூக்கான டைப் என்னன்னு சொல்லணும். இந்த டைனமிக்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம், இன்டீஜர் வச்சுருக்கோம், அரே ஒரு லிஸ்ட் இருக்குது, மறுபடியும் ஒரு மேப்புக்குள்ளே இன்னொரு மேப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதனால் டைனமிக்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப் இருக்கிறதுனால டைனமிக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு அருண்ன்றது வந்து எனக்கு வேணும், நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீ இருக்கும், அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மேப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட், திரும்ப ஒரு மேப் ஒரு கீ இருக்குது, அந்த கீக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து திரும்ப அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அட்ரஸ்க்குள்ளே இன்னொரு மேப் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அருண்ற நேம் வந்து எனக்கு ப்ரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி ப்ரிண்ட் பண்ணலான்னா, ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டுன்ற மெத்தட் கால் பண்ணணும். பயோடேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா மேப்போட நேம், நமக்கு வந்து அருண்ற வேல்யூ வேணும், அதோட கீ என்னன்னு பார்க்கணும். நேம்ன்றது தான் அதோட கீ, அதனால் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே ப்ராக்கெட்டுக்குள்ளே நேம்ன்றத கொடுத்துக்கணும் கீ. இப்போ ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு லிஸ்ட்லேருந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறேன், அதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுற பாருங்க, அருண்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் இருக்குல்ல, அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மேப் இருக்குது, அந்த மேப்பில் அட்ரஸ்ன்னு ஒரு கீ இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு மேப் இருக்குது. தமிழ்நாட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்டுன்ற கீக்குள்ளே இருக்குது. இதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மெத்தட் கால் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயோடேட்டான்ற நேம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அட்ரஸ்ன்ற கீயை வந்து நம்ம கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுன்ற கீ கொடுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணனா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டபுள் ஸ்லாஷ் எதுக்காகனா கமெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம எது டைப் பண்ணாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது ப்ரோக்ராம் ரன் பண்ணக்குள்ள. இங்கே நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள டைப் ரன் ஆகாது. ஓகே, இப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ண எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணக்குள்ள நமக்கு என்ன யூஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரோபோட் வந்து நீங்கள் ஷாப்புக்கு அனுப்புகிறீங்க, ஒரு பேக்கெட் மில்க் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்புகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீவ் ஹவுஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் ரைட், மூவ் லெஃப்ட், மூவ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஷாப்புக்கான டைரக்ஷன் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. அதுக்கடுத்து ஷாப்புக்கு ரீச் ஆனோடனே பை மில்க், அப்புறம் மில்க் பை பண்ணதுக்கு அப்புறமேட்டு திரும்ப அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வீட்டுக்கு வரணும். அப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆனோடனே என்டர் ஹவுஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 லைன்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ ரன் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் டெய்லி வந்து மில்க் வாங்குறதுக்கு அனுப்பணும். நீங்கள் டெய்லி இவ்வளோ கோடையும் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்போ 9 லைன்ஸ் வந்து இப்போ கோடு இருக்குது. இந்த 9 லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து அந்த ரோபோட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி சொல்கிறேன்னா ஒரு 9 லைன்ஸ் இருக்குது, திரும்ப நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 9 லைன்ஸ் வரும், திரும்ப இன்னொரு நாளைக்கு ஒரு 9 லைன்ஸ் வரும். இந்த மாதிரி கோட் வந்து லைன்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷனோட யூஸ் என்னென்னா, நம்ம ரெப்பீட்டடாக நிறைய டைம் வந்து நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கிற கோட் வந்து ஒரு பிளாக்ல வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அப்போ கால் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை நம்ம எப்போ வேணால் கால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் சின்டெக்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அப்புறம் இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளாக் ப்ராக்கெட் வந்து போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே பண்ணுற கோட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணக்குள்ளே எத்தனை கால் பண்ணாலும் அத்தனை டைம் ரெண்டாகும். இப்போ பை மில்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். இது நான் வந்து மெயின் மெத்தட்குள்ளே நான் இப்போ கால் பண்ண போகிறேன். மெயின் மெத்தட்குள்ளே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கூட எனக்கு ஜீரோ. இதுவே நான் திரும்ப இன்னொரு நாள் நான் இப்போ அடுத்த நாள் வந்து இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ரோபோட்க்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா திரும்ப நான் அந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா திரும்ப 2 times வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிருக்கு. இப்போ இது ஓகே. இப்போ நான் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் காலுக்குள்ளே இருக்க பிளாக் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகுது. திரும்ப நம்ம அந்த ரோபோட் கதைக்கே போகலாம். இப்போ ரோபோட் வந்து ஷாப்புக்கு போகுது. நீங்கள் ஷாப்புக்கு போகக்குள்ள அதுக்கு வந்து
அமௌண்ட் வந்து கொடுத்து அனுப்பணும்ல மில்க் வாங்குறதுக்கு. மில்க் மில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ மில்க் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த 20 ருபீஸை வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ளே அந்த ரோபோட்டுக்கு கொடுத்து அனுப்பணும். இப்போ நான் எப்படி அந்த ரோபோட்க்கு நான் அமௌண்ட் வந்து கொடுத்து அனுப்பலாம்னா, இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருப்பாங்கல்ல இதுக்குள்ளே வந்து நான் என்னால் பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 30 ருபீஸ் வந்து நான் வந்து அந்த ரோபோட்க்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வருது. என்ன எரர்னா, இப்போ நம்ம கொடுக்குறத ரோபோட் வந்து வாங்கி எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல. இங்கே வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம எதுவுமே நான் இங்கே கொடுக்கலல்ல. இப்போ வந்து நான் இங்கே வந்து இன்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுனா, இங்கே வாங்குறத பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுன்ற வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணிவிடும். இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ரோபோட் வந்து மில்க் வந்து பை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் இந்த மெத்தட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் லைனாக ரன் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரிண்ட் ஆகிருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து நம்ம எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. ரிட்டர்ன் பண்ணல மீன்ஸ் ரிட்டர்ன் டைப் பண்ணுறது இதுக்கு முன்னாடி வரும், வாய்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா வாய்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ரிட்டர்ன் பண்ணலன்னா நான் அதுக்கு அங்கே என்ன அர்த்தம்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன்ல மெத்தடை, இப்போ நான் கால் பண்ணுற இடத்துக்கே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் ஒன்று திருப்பி எடுத்து வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அதுதான் ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வாய்டுன்னு சொல்லியிருக்கேன். வாய்டுன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இங்கே வந்து நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால் நான் வாய்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, நான் ரோபோட்க்கு 30 ருபீஸ் கொடுக்குறேன், அது போய் பால் வாங்குது. வாங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்பி எடுத்துகிட்டு வந்து கால் பண்ணுறவங்கள்ட்டே கொடுக்கணும்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அப்போ தானே நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கால் பண்ணுறவங்களுக்கு அனுப்ப முடியும். அதனால் இப்போ இன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணோம்னா அமௌண்ட் மைனஸ் மில்க் ப்ரைஸ். அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ பாஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கும். மில்க் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 20 ருபீஸ். இப்போ இங்கே நம்ம ரோபோட்க்கு கொடுத்த அனுப்ப 30 ருபீஸும் இந்த 20 ருபீஸும் மைனஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 10 ருக்கும் பேலன்ஸ். அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸுன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம திரும்பி கால் பண்ணுறவங்களுக்கே அனுப்பணும்ல, அதனால் இந்த ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த பேலன்ஸுன்னு கொடுத்தோன்னா கால் பண்ணுற இடத்துக்கே திரும்ப அந்த அமௌண்ட் வரும். இங்கே ஏன் இப்போ எரர் காட்டுதுன்னா, நம்ம வந்து இங்கே ஒன்றுமே இது ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி வாய்ட் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இது ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ஆனால் இப்போ ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதோட டைப் அங்கே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஒரு இன்டீஜர் தானே கிடைக்கும், அதாவது நம்பர், நம்பரை இன்டீஜர்னு சொல்லுவோம். அந்த இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம டைப் வந்து இன்ட்னு மாற்றிடணும். இப்போ வந்து உங்களுக்கு எரர் போயிடும். நீங்கள் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த டைப் வந்து முன்னாடி இங்கே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இங்கே டிக்ளேர் பண்ணணும். இதுவே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங், இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்குன்னு மாற்றணும். அதேமாதிரி பூலியன்னா பூலியன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன டைப் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த டைப் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணியாச்சு, இந்த பை மில்க்குன்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்டை. இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நான் இங்கே எதுவுமே பண்ணல. ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நான் எப்படி எடுத்து நான் ஏதாச்சும் பண்ணணும், எடுத்து நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ணலான்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். நான் இங்கே மறுபடியும் இன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேலன்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸ்க்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் பேலன்ஸுன்றத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகியிருக்கும். 30 ருபீஸோட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து அமௌண்ட் வந்து 30 ருபீஸ், 30 ருபீஸில் 20 மைனஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் வந்து 10 ருபீஸ்ன்னு இருக்கும். 10 ருபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் ஃபங்க்ஷன்லேருந்து, ரிட்டர்ன் பண்ணுறது திரும்ப இங்கே வரும். இது வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை கொண்டு வந்து நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணுறோம். அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம போக போக பார்க்கலாம். நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் சொன்னது இல்லாமல் இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்க்கு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். டாட்டோட டாக்குமெண்டேஷனில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக பேசிக்காக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் ஈக்குவல் 10, இன்ட் பி ஈக்குவல் 20 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஏ ப்ளஸ் பி
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இப்போ ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட் சி டின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சிக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன்னா டென்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூவே நான் அசைன் பண்ணியிருக்கேன். சிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம டிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டியும் சியும் மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 10-10 வந்து 0 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நான் ஏ பிளஸ் பின்னு சொல்லி கொடுத்தது வந்து 13 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்ட்டு ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆகுனா ஈயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இதேமாதிரி நம்ம எத்தனை வாட்டி இ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தாலும் ஒரு ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து இங்கே 10 இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டு 11 மாறிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 11 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஏ ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ட் பி. இங்கே வந்து டபுள் ஈக்குவல்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சிங்கிள் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. டபுள் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு, ஏவையும் பியும் கம்பேர் பண்ணுறோம். ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள் 10-20 வந்து கம்பேர் ஈக்குவலாக இல்லை. அப்போ வந்து இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன் பிரிண்ட் ஆகும், ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ ஈக்குவலாக இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீனில் இருக்கிறதுலாம் கிளியர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்துருப்போம், அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதுக்கடுத்து ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 18 ஏஜுக்கு மேலே இருந்தால் தான் ஓட் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அவங்க. அதனால 18 ஏஜுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி 18 ஏஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன், கோலனுக்கு அடுத்து இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் தான் 18, அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டாட்டோட டாக்குமெண்டேஷனில் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள், யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் இன்னும் நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் தான் என்னென்னு சொல்கிறேன். இஃப் கண்டிஷனோட யூஸ் என்னென்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட பிளாக்கில் இருக்க கோடு வந்து ரன் ஆகும். இதுவே நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகாது. இஃப் கண்டிஷனோட சின்டெக்ஸ் வந்து இது தான், ஃபஸ்ட் இஃப்னு சொல்லிட்டு கீவேர்டு இருக்கும், அதுக்கடுத்து வந்து கண்டிஷன் நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமேட்டு பிளாக் ஆஃப் கோட் கொடுத்துருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 20 சொல்லிட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஜ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதாவது ஏஜ் வந்து 18 மேலே இருந்தால் தான் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இங்கே கண்டிஷன் வந்து ட்ரூ, அதனால் இப்போ பிரிண்ட் பண்ணதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே இங்கே கண்டிஷன் வந்து 20 பதிலாக நான் வந்து 10 சொல்லி கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது, இப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும், அதனால் இவங்க வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18, அதாவது 10 greater than 18 இல்லை ஃபால்ஸ் கண்டிஷன். இப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ளே வந்து என்ன ஏதாச்சும் ஒரு கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து எல்ஸ் பிளாக் இருக்கும். இப்போ இந்த எல்ஸ் பிளாக் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகுனா இந்த கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா இஃப்குள்ளே இருக்க பிளாக் வந்து ரன் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஏஜ் 10 கொடுத்துருக்கிறதுனால நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ வந்து நான் ஓட்டிங்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு, 18 ஏஜுக்கு மேலே இருக்கணுன்ற கண்டிஷன்.
இதுவே வந்து மார்க்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஸோ பாஸ் ஃபெயில் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வருது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இஃப் எல்ஸ் லேடார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இஃப் எல்ஸ் லேடார்னா அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், எல்ஸ் பிளாக்கு முன்னாடி எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாக் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இஃப் இருக்கிறதுனால. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கண்டிஷன் வேணாலும் இப்போ இங்கே எல்ஸ் இஃப்னு ஆட் பண்ணி நீங்கள் இன்னொரு கண்டிஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு லேடர் மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் எதுவுமே ப்ரூவ் ஆகலைன்னா இந்த கடைசியாக இருக்க இந்த எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 20 சொல்லி கொடுத்துருக்கேன், 20 வந்து கிரேட்டர் தன் 35 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடும், அதனால வந்து இந்த பிளாக் ரன் ஆகாது. அடுத்து எல்ஸ் இஃப்ல பார்த்தீங்கன்னா மார்க் 80 அதிகமானு பார்க்குறோம், இல்லை அப்போ இந்த பிளாக் ரன் ஆகாது. கடைசியாக இருக்க இந்த பிளாக் தான் எல்ஸ் பிளாக் ரன் ஆகி ஃபெயில்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபெயில்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா வைல் லூப் பார்க்குறோம். வைல் லூப்போட சின்டெக்ஸ் எப்படின்னா வைல்னு சொல்லி கொடுத்துருப்போம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்போம், ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த பிளாக் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு லூப்பில் அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து வைல் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 சொல்லியிருக்கேன். அப்படின்னா 1 வந்து லெஸ் தென் 5 பார்த்தீங்கன்னா ஆமாம் லெஸ் தென் 5 தான், அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஐன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்குமா, 1 பிரிண்ட் ஆகிடும். அதுக்கடுத்து ஐ +++ கொடுத்துருக்கேன், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி ஆப்ரேட்டரோட சொல்லி கொடுக்கும்போது இந்த வீடியோவில் பார்த்தோம். என்ன ஆகுனா ஐ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 சொல்லிட்டு மாறும். திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கண்டிஷனை செக் பண்ணும், ஏன்னா பிளாக் ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு இல்லை. திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், 2 வந்து இப்போ செக் பண்ணும், 2 லெஸ் தானு சொல்லி செக் பண்ணும். அடுத்து 2 பிரிண்ட் ஆகும், 2 வந்து 3 மாறும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், இதேமாரி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது 5 வரைக்கும் செக் பண்ணிவிடும், 5 வரைக்கும் ஒர்க் ஆகி லூப் ரன் ஆகிடும். திரும்ப இங்கே 6 இன்க்ரிமெண்ட் ஆகக்குள்ளே இங்கே செக் பண்ணக்குள்ளே 6 வந்து லெஸ் தென் 5 பார்த்தீங்கன்னா இல்லை, அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், லூப் வந்து ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. 6 வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ்ன்னு மாறி இருக்கும், அப்போ லூப் வந்து ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வைல் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ அடுத்து டூ வைல் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. டூ வைல் லூப்பும் வைல் லூப்பும் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்னென்னா முன்னாடி வைல் லூப்னு இருந்துச்சு இல்லை, அங்கே வந்து டூன்னு சொல்லி மாற்றிடுவோம், கண்டிஷன் வந்து நம்ம பிளாக்கோட எண்டில் வந்து வைல்னு சொல்லி கொடுத்து அங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துருப்போம். போன ப்ரோக்ராமில் பண்ண மாதிரியே ஐ ஈக்குவல் டு 1 சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அங்கே கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் பிளாக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் கண்டிஷனை செக் பண்ணாமே பிளாக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து 1 சொல்லி அசைன் பண்ணியாச்சா, அடுத்து என்ன பண்ணுன்னா பிரிண்ட் ஐன்னு சொல்லி இருக்கிற லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அப்போ வந்து 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா ஐ +++ 2 மாறிடும். அதுக்கப்புறமேட்டு தான் கண்டிஷன் செக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணிச்சுன்னா 2 <= 5 இருக்கும், கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் இந்த ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப ரன் ஆகும். பிரிண்ட் ஐன்றது பார்த்தீங்கன்னா திரும்ப ரன் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், அதேமாதிரி 2 வந்து 3 மாறும். இதேமாதிரி லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதோ இல்லையான்னு தெரியல, நான் அதனால் டிஃப்ரென்ஸ் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வைல் லூப் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் லூப் அதுக்குள்ளே இருக்க பிளாக் ஆஃப் கோடை வந்து ரன் பண்ணும், ஆனால் டூ வைல் மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் கண்டிஷனை செக் பண்ணாமே ரன் பண்ணிடும், அதுக்கு அடுத்த டைம்ல இருந்து தான் கண்டிஷனை செக் பண்ண ஆரம்பிக்கும். நான் இப்போ அது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1, 2, 3, 4, 5 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் கண்டிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஐ வந்து கிரேட்டர் தென் 5 சொல்லிட்டு கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 தான் இப்போதைக்கு இருக்கு, 1 வந்து கிரேட்டர் தென் 5 இல்லை, ஆனால் நான் தான் சொல்லியிருக்கேன்ல டூ வைல்ல மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி லூப் வந்து ரன் ஆகிடும், அதாவது அந்த பிளாக் வந்து ரன் ஆகிடும், அதுக்கப்புறமேட்டு தான் கண்டிஷன் செக் ஆகும் செக் பண்ண முடியும்னு சொல்லி. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மட்டும் ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிடும் பாருங்கள், பார்த்தீங்களா 1 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லூப் பிளாக் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருந்தால அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகின்றது வந்து 1 பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 2 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் செக் பண்ணக்குள்ளே 2 > or = 5 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், அப்போ வந்து இந்த பிளாக் வந்து திரும்ப ரன் ஆகாது ஸ்டாப் ஆகிடும் பிளாக் ரன் ஆகிறத. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து ஃபார் லூப்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் லூப்போட யூஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு கோடை வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் போயிட்டு ரன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு 10 வாட்டி ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் லூப் யூஸ் பண்ணி அப்படி ரன் பண்ண முடியும்.
இப்போ நான் உங்களுக்கு இந்த 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 வீடியோலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஒரு ரோபோட் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ரோபோட் வந்து கடைக்கு போய் மில்க் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரோபோட் வந்து ஒரு 10 times வந்து இந்த ஷாப்புக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் 10 times வந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதுவே நீங்கள் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதுவே 10 times வந்து லூப்பில் கால் ஆகிடும். இதோட சின்டெக்ஸ் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் சொல்லிட்டு, அதுக்கடுத்து வந்து கண்டிஷன், அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ ரன் ஆகுனா, ஒரு டைம் பிளாக் ரன் ஆகிட்டு திரும்ப அடுத்த டைம் ரன் ஆக வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கால் ஆகும். கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அடுத்தது கண்டிஷன் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான் பிளாக்குள்ளே போகும். இப்போ இனிஷியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 சொல்லி செக் பண்ணுது. 0 வந்து லெஸ் தென் 10 தான், அதனால கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ இங்கே வந்து ட்ரூன்றதுனால ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். லூப் வந்து இப்போ ரன் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னால, அதனால் இப்போ ஐ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பிரஷனில் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 1 வந்து 0 வந்து 1 மாறிடும். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணக்குள்ளே இதேமாதிரி 10 times வந்து கண்டிஷன் செக் பண்ணி லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ இங்கே வந்து 11 மாறுதோ அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன அவுட் புட் என்ன வரும்னு புரிஞ்சிருக்கும். 0 to 10 வரைக்கும் அவுட் புட்டில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பிரேக் அப்படின்னு சொல்லி 2 கீவேர்ட் இருக்குது. அதோட யூஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் கண்டினியூவும் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தது தான் ஐன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கண்டிஷன் அதே 10 கூட கம்பேர் பண்ணுறோம். அடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக, வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். என்னென்னா இஃப் ஐ ஈக்குவல் டு 2, ஐ வந்து 2 இருக்கப்ப மட்டும் இந்த கண்டினியூன்ற லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஐ 5 இருக்கும்போது மட்டும் இந்த பிரேக்குன்ற லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு. இப்போ பாருங்கள் ரன் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா கண்டினியூட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூ என்ன பண்ணுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டினியூன்னு நம்ம கொடுத்தோன்னா அந்த ஒரு லூப்புக்கு மட்டும் அதுக்கு அடுத்திருக்க லைன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. கண்டினியூட ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். இப்போ இங்கே 2 சொல்லிட்டு ஈக்குவலாக வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எக்ஸிக்யூட் பண்ணாமே அடுத்து திரும்ப அந்த பிளாக்கை வந்து ரன் பண்ணுறதுக்கு போயிடும். இதை நான் எப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கணும்னா, இந்த பிரிண்ட்டை வந்து நாங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டு வந்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கண்டினியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்திருக்க லைன்லாம் வந்து ரன் பண்ண விடாது. அப்போ வந்து பிரிண்ட் ஐன்றது கால் ஆகியிருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்காது. 0, 1, 3, 4, 5 சொல்லிட்டு நின்றுருக்கும். இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பிரேக்ன்றது பிரேக்கோட யூஸ் என்னன்னு சொல்கிறேன். பிரேக் என்னன்னா ஐ ஈக்குவல் டு 5 வரக்குள்ள பார்த்தீங்கன்னா லூப்பே பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக்கோட யூஸ். இப்போ நான் கண்டினியூக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிரிண்ட்டை கண்டினியூக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி 2 வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன்னா கண்டினியூன்ற லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்க கோட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கடுத்து இருக்க எக்ஸ்பிரஷன் திரும்ப கால் ஆகி 3 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி கண்டிஷன் செக் பண்ணி திரும்ப அந்த இடம் வந்து இந்த பிளாக் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கண்டினியூ பிரேக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி அவ்வளோதான். அடுத்த டாபிக் என்னென்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ். எப்படின்னா ஸ்விட்ச்னு சொல்லி கொடுத்துருப்போம், அதுக்கு வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம், ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். இந்த பிளாக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். எப்படின்னா இப்போ அந்த ஐடி வந்து நான் 3 சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஐடியை தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்சில் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஐடி வந்து 3. நம்ம வந்து எப்படி கண்டிஷன் எழுதுவோம்னா கேஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா, அதாவது ஐடி வந்து 1 இருந்ததுன்னா இந்த பார்ட்டை ரன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். இதுவே ஐடி 2 இருந்துச்சுன்னா இந்த பார்ட், ஐடி 3 இந்த பார்ட். இதேமாதிரி நம்ம என்ன ஐடி பாஸ் பண்ணுறோமோ அந்த பார்ட் வந்து ரன் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து பிரேக் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்விட்ச் எப்படி ரன் பண்ணோன்னா அப்படியே லைனாக எல்லா கேஸுமே ரன் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம பிரேக் யூஸ் பண்ணலன்னா. இப்போ பிரேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, அதாவது ஐடி 3 என்னோட எனக்கு வந்து 3 கோட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், 4, 5, 6 எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டீஃபால்ட் பார்ட் எப்போ ரன் ஆகும்னா நம்ம கொடுத்துருக்க ஐடி எந்த கேஸ் கூடயும் மேட்ச் ஆகலைன்னா அப்போது வந்து டீஃபால்ட்டாக இது இந்த பிளாக் வந்து இந்த பார்ட் ரன் ஆகும்.
நம்ம ஏன் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணோம்? இஃபும் இது இஃப் எல்ஸ் லேடாரும் இதே தான் பண்ணுது, இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான். இஃப் எல்ஸ் லேடார் வந்து நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் எழுத முடியாது, கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுவிச் யூஸ் பண்ணோம்னா பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், கிளியராக புரியுன்றதுக்காக சுவிச் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சுவிட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி டாட் பேட் ஓப்பன் பண்ணி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எரர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தான். அப்படி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அந்த எரரை வந்து காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் என்ன அந்த எரருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி திரும்ப நீங்கள் இந்த வீடியோவை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். புரியலன்னா என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டோட பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ளட்டர் ஆப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.